ராஜ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நலம் தரும் நவராத்திரி நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த நவராத்திரி தினம் அன்னைக்கு எனக்கு பிடித்த பாடல்கள் எல்லாத்தையும் உங்களுக்காக பாடுறதுக்காக நான் வந்திருக்கேன். நவராத்திரி அப்படிங்கிறது துர்கை, லக்ஷ்மி, சரஸ்வதி இவர்களை கொண்டாடுற ஒரு பண்டிகை. ஆனாலும் நம்ம எதை எந்த விஷயம் ஆரம்பித்தாலும் நம்ம வந்து கணபதியோடு தான் ஆரம்பிப்போம். அந்த வகையில் விநாயகர் அகவலில் முதல் நாலு வரியான பாலும் தெளித்தேனுமோட இந்த நிகழ்ச்சியை நான் ஆரம்பிக்கிறேன். பாலும் தெளித்தேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக்கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா சங்கத்தமிழ் மூன்றும் அதுக்கப்புறம் எனக்கு மிக பிடித்த பாடல் எம்எஸ் அம்மா பாடின கணேச பஞ்சரத்னம். ஆதி சங்கராச்சாரியார் அவர்கள் எழுதிய இந்த பாடல் வந்து 5 சரணம் கொண்டது, 5 ஸ்லோகங்கள். அதாவது இது வந்து பஞ்சரத்னம் அப்படிங்கிறது விநாயகருக்கு வந்து அணியக்கூடிய ஒரு வந்து ஆபரணமாக வந்து கருதப்படுறது. அண்ட் இந்த பஞ்சரத்னம் பாடினா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி வீட்டில் நிறைய விஷயங்கள் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலேருந்து சில வரிகள். முதாக்கராத்த மோதகம் சதா விமுக்தி சாதகம் கலாதராவதம் சகம் விநாசி லோக ரக்ஷகம். முதாக்கராத்த மோதகம் சதா விமுக்தி சாதகம் கலாதராவதம் சகம் விலாசி லோக ரக்ஷகம். அநாயகைக நாயகம் விநாசிதே பதைத்யகம் நதாசுபாசுநாசகம் நமாமிதம் விநாயகம். அநாயகைக நாயகம் விநாசிதே பதைத்யகம் நதாசுபாசுநாசகம் நமாமிதம் விநாயகம் நமாமிதம் விநாயகம். சின்ன வயசுலேருந்தே நவராத்திரி அப்படின்னு சொன்னால் எங்கள் வீட்டில் வந்து நிறைய மியூசிக் தான் இருக்கும். ஸோ என்னுடைய தாத்தா தமிழ் திரையுலகின் முதல் பின்னணி பாடகர் இசைத்தென்றல் திருச்சி லோகநாதன் அவர்கள் அவர்கள் வழியாக தான் வந்து அவர் தான் எனக்கு முதல் இன்ஸ்பிரேஷன் அப்படின்னே சொல்லணும். ஸோ அது தவிர்த்து என்னுடைய பெரியப்பா டிஎல் மகாராஜன் அவர்கள், திரு தீபன் சக்கரவர்த்தி அவர்கள், என்னுடைய தந்தையார் திரு டிஎல் தியாகராஜன் அவர்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு பிளேபேக் சிங்கர்ஸ் பட்டாளமே இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி. அண்ட் மகாராஜன் பெரியப்பா பார்த்திங்கன்னா வந்து அவர் டிவோஷ்னலில் இன்றைக்கு வரைக்கும் எனி டிவோஷ்னல் ப்ரோக்ராமாக இருந்தாலும் சரி, கோவில்களாக இருக்கட்டும், எஸ்பெஷலி விநாயகர் சதுர்த்தினா வந்து 24 hours அவரோட பாட்டு தான் வந்து ஓடும். ஸோ அப்படி வந்து ஒரு ஃபேமிலியிலேருந்து வரும்போது நிறைய டிவோஷ்னல் கச்சேரிகள் வந்து நான் போய் பாடியிருக்கேன். அந்த வகையில் தாத்தா பாடின ஒரு ரொம்ப அழகான, அவர் ரேடியோக்காக பாடின ஒரு பாடல் நான் வந்து உங்களுக்காக பாடி காமிக்க விரும்புகிறேன். தேனொழுக குழலூதி தெவிட்டாத முதலிப்பாய் தேனொழுக குழலூதி தெவிட்டாத முதலிப்பாய் வானழகு கொண்டவனாம் வள்ளல் திரு கண்ணபிரான் தேனொழுக குழலூதி தெவிட்டாத முதலிப்பான். சின்ன குழந்தையிலேருந்து தாத்தா பாடின பாட்டு அப்படின்னா வந்து எனக்கு ஃபர்ஸ்ட்டு வருது நிறைய கச்சேரிகள்லையும் நான் பாடின பாடல் அப்படின்னா வந்து வாராய் நீ வாராய். ஓகே, ஸோ லக்ஷ்மி நம்ம வீட்டு எல்லார் வீட்டுக்கும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வாராய் நீ வாராய் போகுமிடம் வெகு தூரமில்லை நீ வாராய் போகுமிடம் வெகு தூரமில்லை நீ வாராய். ஸோ நம்மளுடைய வாழ்க்கை போகிற தூரம் வரைக்கும் எல்லா அம்பாலும் நமக்கு துணையாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த பாட்டு பாடுறேன். தெற்கு கைலாயமெல
திகழ் திருக்காலத்தே தெற்கு கைலாயமென, திகழ் திருக்காலத்தே சென்றால் பெறலாமே ஜீவனுக்கு நல்முக்தி, சென்றால் பெறலாமே ஜீவனுக்கு நல்முக்தி. கற்புக்கு இலக்கணமாய் கனிந்திருந்தாள் ஒருத்தி, கற்புக்கு இலக்கணமாய் கனிந்திருந்தாள் ஒருத்தி, கருணையின் உரு ஞான பிரசுன்னாம்பிகை சக்தி, கருணையின் உரு ஞான பிரசுன்னாம்பிகை சக்தி. கற்புக்கு இலக்கணமாய் கனிந்திருந்தாள் ஒருத்தி, கருணையின் உரு ஞான பிரசுன்னாம்பிகை சக்தி, கருணையின் உரு ஞான பிரசுன்னாம்பிகை சக்தி. தெற்கு கைலாயமென திகழ் திருக்காலத்தே, தெற்கு கைலாயமென திகழ் திருக்காலத்தே சென்றால் பெறலாமே ஜீவனுக்கு நல்முக்தி, சென்றால் பெறலாமே ஜீவனுக்கு நல்முக்தி. நவராத்திரி அப்படின்னு சொன்னால் ஆஸ் அ மியூசிஷியன் எங்கள் எல்லாருக்குமே வந்து சரஸ்வதி ரொம்ப இஷ்ட தெய்வத்தம். விஜயதசமியாக இருக்கட்டும், சரஸ்வதி பூஜையாக இருக்கட்டும், இந்த ரெண்டு நாட்களுமே வந்து எங்களோட வீட்டில் வந்து ரொம்ப சிறப்பாக ரொம்ப கிராண்டாக வந்து கொண்டாடுவோம். ஸோ அந்த வகையில் சௌந்தரிய லஹரியில் ஆதிசங்கராச்சாரியார் அவர்கள் பாடின ஒரு ஸ்லோகத்தை வந்து உங்கள் எல்லாருக்கும் வந்து பாடி காமிக்கிறதுக்கு விரும்புகிறேன். விவிதமபதானம் பசுபதே, த்வயாரப்தே வக்தும் சலித சிரசா சாது வச்சனே, ததியை நிச்சுலயதி நிச்சுலயதி சோலேனிபுதம் சோலேனிபுதம். ஸோ இந்த ஸ்லோகத்தோட ஸ்பெஷாலிட்டி பார்த்திங்கன்னா வந்து சரஸ்வதி வந்து வீணை வாசிச்சிட்ருக்காங்களாம். ஸோ சரஸ்வதி வீணை வாசிக்கும் போது அந்த பக்கமாக பார்வதி வந்து ஆஹா அப்படின்னு சொல்லி சரஸ்வதி வாசிச்சிட்ருக்க அந்த வீணையை வந்து அப்ரிசியேஷனாக வந்து அவங்களோட அப்ரிசியேஷனை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும் போது அவங்க சொன்ன அந்த ஆஹா அப்படிங்கிறது வந்து சரஸ்வதி வாசித்த வீணையை விட ரொம்ப ரொம்ப அழகாக இருந்ததுதான், ரொம்ப ரொம்ப இனிமையாக இருந்ததுதான். இதுதான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம். இந்த ஸ்லோகம் பர்டிகுலராக எல்லா மியூசிஷியன்ஸுமே வந்து பாடினா நம்மளுக்கு வந்து மியூசிக் நாலேஜ் வந்து நிறையா வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் இந்த ஸ்லோகம் வந்து தவறாமல் நான் டெய்லி என்னோட அம்பாள் முன்னாடி, என்னுடைய சரஸ்வதி முன்னாடி எங்கள் வீட்டில் நான் தினமும் பாடுவேன். நவராத்திரியில் எல்லார் வீட்டுக்கும் வந்து போகும்போது மாமி மாமி கொலு சுண்டல் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே வந்து எல்லார் வீட்டுக்கும் போவோம். ஸோ சுண்டல் எப்படி ஸ்பெஷலோ அதே மாதிரி பாட்டும் ரொம்ப ஸ்பெஷல். அந்த வகையில் வந்து எல்லார் வீட்டிலையும் போய் பாடுற ஒரு பாடல் சுஷிலாமா பாடின மாணிக்க வீணை ஏந்தும் பாட்டு. மாணிக்க வீணை ஏந்தும் மாதேவி கலைவாணி, தென் தமிழ் சொல் எடுத்து பாட வந்தோம் அம்மா, பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம். மாணிக்க வீணையேந்தும் மாதேவி கலைவாணி, தென் தமிழ் சொல் எடுத்து பாட வந்தோம் அம்மா, பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம். மாணிக்க வீணையேந்தும் மாதேவி கலைவாணி, தென் தமிழ் சொல் எடுத்து பாட வந்தோம் அம்மா, பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம். அருள்வாயினே இசை தரவானே இங்கு வருவாயினே, வரம் தரும் வேணி அம்மா. மாணிக்க வீணையேந்தும் மாதேவி
கலைவாணி தென் தமிழ் சொல் எடுத்து பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் வெள்ளை தாமரையில் வீற்றிருப்பாயுங்கள் உள்ள கோவிலிலே நிறைந்து நிற்பாய் வெள்ளை தாமரையில் வீற்றிருப்பாயுங்கள் உள்ள கோவிலிலே நிறைந்து நிற்பாய் கள்ளமில்லாமல் தோழும் அன்பருக்கே என்றும் அள்ளி அறிவை தரும் அன்னையும் நீ வாணி சரஸ்வதி மாதவி பாரதி வாகதீஸ்வரி மாலினி காணும் பொருள்களில் தோன்றும் கலைமணி வேண்டும் வரம் தரும் வேணி நான் முகநாயகி மோகன ரூபிணி நான் மறை போற்றும் தேவினி வானவரமுதே தேனருள் சிந்தும் கான மனோகரி கல்யாணி அருள்வாயினி இசை தரவாணி இங்கு வருவாயினி ஜெயம் தரும் வேணி அம்மா மாணிக்க வீணையேந்தும் மாதேவி கலைவாணி தென் தமிழ் சொல் எடுத்து பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் சின்ன வயசுலேயே நவராத்திரி அப்படின்னா முன்னாடியே வந்து அந்த ப்ரிப்ரேஷன் அப்புறம் அந்த பொம்மைகள்லாம் எடுத்து வைக்கிறது அதுவும் இந்த மயிலாப்பூர் மாட வீதியில் பார்த்திங்கன்னா வந்து எக்கச்சக்கமாக வந்து நிறைய கொலு பொம்மைகள் வந்து வரிசையாக வந்து அடுக்கி வச்சுருப்பாங்க அதில் வந்து என்ன புதுசாக வந்திருக்கு புது பொம்மை வந்து என்ன மார்க்கெட்டுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறதே வந்து ஒரு பயங்கர எக்ஸைட்டிங்கான ஒரு விஷயம் அதே மாதிரி நான் படித்த ஸ்கூல் லேடிஸ் சிவசுவாமி ஸ்கூல் அங்கே வந்து நாங்கள் நவராத்திரினா வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து நாங்கள் வந்து ஒரு கும்பலாக ஒரு 20-30 பேர் எல்லாம் சேர்ந்து நாங்கள் வந்து பயங்கரமாக நவராத்திரிக்கு வந்து இந்த கைலாசம் ஒரு வாட்டி நாங்கள் அந்த கைலாச மலை வந்து நாங்களே வந்து பண்ணோம் ஸோ அது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து இருக்கட்டும் ஃபேமிலியோட சேர்ந்து இருக்கட்டும் எல்லாம் பண்ணுவோம் அது தவிர்த்து என்னுடைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் சரஸ்வதி பூஜை அன்னைக்கு வந்து வரிசையாக அதுவே வந்து ஒரு கொலுபொம்மை மாதிரி வந்து வரிசையாக அடுக்கி வச்சுருப்பேன் ஸோ அப்போ வந்து வீட்டுக்கு வரவங்கலாம் வந்து நீ இவ்வளோ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சுருக்கியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் வச்சுருக்கேன் ஸோ அதெல்லாம் அடுக்கி வச்சு அதை வந்து அப்போ தான் வந்து சரஸ்வதி பூஜை அன்னைக்கு தான் பார்த்தீங்களா நான் நிறைய வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி காமிக்கிறது வந்து ஒரு தனி ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு குஷியான ஒரு விஷயமா இருக்கும் பீங் அ மியூசிஷியன் என்னுடைய இஷ்ட தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரஸ்வதி ஸோ அந்த வகையில் வந்து மலேசியா வாசுதேவன் தாத்தா அவங்க வந்து பாடின அவங்களே எழுதி பாடின ஒரு பாடல் இது சரஸ்வதி பேரில் ரொம்ப அழகாக எழுதியிருப்பாங்க தர்மாவதி ராகத்தில் ரொம்ப அழகான ஒரு கம்போசிஷன் ஸோ இந்த மாதிரி ரேரான சாங்ஸ் எல்லாம் வந்து எனக்கு வந்து இன்னைக்கு உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏழு ஸ்வரங்களில் சஜ்ஜமம் நீ இசை நீ அருள் நீ சரிகமபதனீ சகல கலையும் நீ ஏழு ஸ்வரங்களில் சஜ்ஜமம் நீ இசை நீ அருள் நீ சரிகமபதனீ சகல கலையும் நீ ஏழு ஸ்வரங்களில் சஜ்ஜமம் நீ கலைவாணி சஜ்ஜமம் வீணையின் நரம்பினில் நாதஸ்வரம் உன் அருளசைவினில் வரும் ஏழு ஸ்வரம் வீணையின் நரம்பினில் நாதஸ்வரம் உன் அருளசைவினில் வரும் ஏழு ஸ்வரம் அந்த ஏழு ஸ்வரங்களில் சஜ்ஜமம் நீ இசை நீ அருள் நீ சரிகமபதனீ சகல கலையும் நீ ஏழு ஸ்வரங்களில் சஜ்ஜமம் நீ சஜ்ஜமம் ஸ்ருதியை உடலில் தலையாய் வைத்தாய் இதய துடிப்பினை தாளமாய் வைத்தாய் ஸ்ருதியை உடம்பில் தலையாய் வைத்தாய் இதய துடிப்பினை
தாளமாய் வைத்தாய், மனத்திரையுள்ளே பாவமும் வைத்தாய், மனத்திரையுள்ளே பாவமும் வைத்தாய், பேசும் வார்த்தையில் அருளும் வைத்தாய், பேசும் வார்த்தையில் அருளும் வைத்தாய், அந்த ஏழு ஸ்வரங்களில் சஜமம் நீ, இசை நீ, அருள் நீ, சரிகம பதனீ, சகல கலையும் நீ, ஏழு ஸ்வரங்களில் சஜமம் நீ. கலைவாணி சஜமம். ஸோ ஒரு ஒரு இசைக்கே வந்து ஆதாரம் அந்த சஜ்ஜமம் தான். ஸோ அந்த ஆதாரமே வந்து சரஸ்வதி தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக மலேசிய வாசுதேவன் அவர்கள் வந்து எழுதுகிற ஒரு பாடல்கள் பாடல் இந்த பாட்டு. வந்து எவ்வளோ அவர் வந்து மியூசிக்கோட அசோசியேட் பண்ணி சரஸ்வதியை வந்து டிஸ்கிரைப் பண்ணி, அதுவும் அந்த வந்து சஜ்ஜமம் ஏழு ஸ்வரங்களில் சஜ்ஜமம் நீ, அழகாக அந்த ஸ்வரத்துலேயே நின்று சரிகம பத நீ, அழகாக ரொம்ப ரொம்ப அழகாக. அதே மாதிரி அந்த சஜ்ஜமத்தில் நிற்கும் போது அவ்வளோ சுகமாக இருக்கும். அதுவும் அவர் பாடி வந்து கேட்கறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் இந்த பாடல். ஏழு ஸ்வரங்களில் சஜ்ஜமம் நீ. ராஜ் டிவி நேயர்கள் அனைவரையுமே நலம் தரும் நவராத்திரி நிகழ்ச்சியில் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். அனைவருக்கும் ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள், சரஸ்வதி பூஜை நல்வாழ்த்துக்கள் மற்றும் விஜயதசமி நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக நிறைய செல்வங்களோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம். ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். எங்களது இனிய நவராத்திரி நல்வாழ்த்துக்கள். நான் லலித கலாராஜ், பரத கலைஞர். இன்று நவராத்திரியின் இரண்டாவது நாள். இன்று துர்கையோட அவதார பெயர் பிரம்மச்சரிணி. சாந்தமே உருவா கையில் கமண்டலத்தோட காட்சி அளிக்கிறதா சொல்லப்படுறது. இந்த அழகான இரண்டாவது துர்கையின் அம்சமான நாளான இன்றைக்கி நம்ம படிகள் அமைக்கிறத பற்றி பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், எப்போவுமே ஒத்த படையில் தான் படி அமைப்போம். அது ஒரு ஐதீகமாக தொடர்ந்து வருகிறது. அதாவது எப்படின்னா, முடிஞ்சவங்க 3 படி இல்லை 5 படி 9 படி. இப்போ வந்து நவராத்திரின்றது ரொம்ப சிறப்பாக நடத்துகிறாங்க. 11 படி வீடு முழுவதும் அலங்காரம் பண்ணி இப்போல்லாம் வந்து பல விதமான ஷேப்பில் பல விதமான மாடல்ஸில் படியெல்லாம் வைக்கிறாங்க. முன்ன மாதிரி ரொம்ப பாரம்பரியமாக ரொம்ப 4 படி அந்த படி மாதிரி கூட வைக்கிறது கூட கிடையாது. படிகள் கீழேந்து மேலே இந்தென்ன பொம்மைகள் தான் வைக்கலான்னு ஒரு சில ஐதீகம் கூட சொல்லியிருக்காங்க. அதாவது எப்படின்னா, கீழே முதல் படியில் வந்து ஓரறிவு உள்ள ஜந்துக்கள், ஜீவன், அதாவது சின்ன சின்ன பூச்சிகள், அந்த மாதிரியான பொம்மைகள், அதை பிரதிபலிக்கிற மாதிரியான பொம்மைகள், இல்லது தாவரம், செடி, கொடி, அதை மாதிரி வைக்கணும். கடைசி படியில் வந்து தெய்வங்களை சிற்பங்களாக வைக்கணும் அப்படின்னு வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அதாவது எப்படின்னா, இது கீழப்படியிலேருந்து நம்ம வந்து ஒன்றொன்றா மனுஷனோட மனம் வந்து ஒன்றொன்றா படிப்படியாக ஏறி ஏறி தெய்வங்களை கொண்டு போய் சேரணுன்றது தான் இதனோட முறை. முதல் படி அடைச்சிட்டு அதை சுற்றி வந்து நம்ம இந்த தாவரங்கள் வளர்க்குறது அதெல்லாம் நம்ம பண்ணுறோம். அதாவது எப்படின்னா, இதெல்லாம் வந்து குலுக்கு ஒரு 10 நாள் முன்னாடியே வந்து எந்த தாவரம் வளர்க்கணும், அதை எவ்வளோ இது மண்ணில் போடணும், தண்ணியை ஊற்றி வளர்க்க வைக்கணும், இதெல்லாம் பெரிய பிளானிங்கோடு தான் நடக்கும். அது இல்லாமல் இப்போல்லாம் வந்துட்டு ஒரு டவுனு இல்லைனா ஒரு கல்யாண செட்டு, அந்த மாதிரி பல விதமான பொம்மைகளும் வந்திருக்கு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக, ரொம்ப க்ரியேட்டிவாக, யாருக்கு எவ்வளோ க்ரியேட்டிவாக பண்ண முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு நம்ம பண்ணலாம். இரண்டாவது படி போனோன்னா இரண்டறிவுள்ள ஜந்துக்களை சொல்கிறாங்க. அதாவது நத்தை, வண்டு, அதை மாதிரி. ப்ராபபிளி அதனால தான் சங்கு வச்சு அந்த மாதிரி நம்ம அலங்காரம் பண்ணலாம். இதெல்லாம் நம்ம எவ்வளோ தூரம் பின்பற்றோன்றது தெரியலை. பட் சில விஷயங்கள் இப்போ நமக்கு தெரிய வந்ததுனால அடுத்த குழுவில் கூட நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணலாம் இல்லைங்களா. மூன்றாவது படியில் 3 அறிவு கொண்ட கரையான் எறும்பு, பின்ன 4வது படியில் 4 அறிவு கொண்ட வண்டு, நண்டு, அது போன்ற பொம்மைகளை வைக்கணும்னு சொல்கிறாங்க. 5வது படியில் 5 அறிவு கொண்ட மிருகங்கள், மிருகங்களோட பொம்மைகள், அதை மாதிரி வைக்கணும். 6வது படியில் 6 அறிவு கொண்ட மனிதர்கள், அவங்களோட ரூபங்களை பொம்மைகளாக வைக்கலாம். 7வது படியில் நம்மளை விட 1 படி மேலே போய் ரிஷிகளும் தவ முனிவர்களும் அவங்களோட ரூப பொம்மைகளை வைக்கிறோம். 8வது படியில் அஷ்டதுக்கு பாலர்கள், தேவர்கள், இவர்களோட ரூபங்களை வைக்கிறோம். 9வது படி எல்லாவற்றுக்கும் மேலே தெய்வங்களை ரூபங்களாக சித்தரித்து
அங்கே வைக்கிறோம். இதில் எப்படின்னா ரொம்ப விசேஷம் எதுனா சிவன், விஷ்ணு அண்ட் பிரம்மா இவங்களை அவங்கவுங்களோட தம்பதியர் சமேதமாக, அதாவது சிவனை பார்வதியோடவும் விஷ்ணுவை லக்ஷ்மியோடவும் பிரம்மாவை சரஸ்வதியோடவும் வச்சா ரொம்ப விசேஷமாக. இந்த குலு துர்கைக்கு இருந்ததுனால மேல்படியில் துர்கையை நடுவீதியாக அமர்த்துறது மிகவும் விசேஷமாகும். நவராத்திரிக்கு வீட்டில் இருக்கிற குழந்தைங்களை விதவிதமாக அலங்காரம் பண்ணி பார்க்குறது வழக்கம். இப்போது என்னுடைய சிஷ்யைகளான மூணு சின்ன குழந்தைங்க இருக்காங்க, தேவி வடிவமாகவே வந்திருக்காங்க. அவங்களுக்கு எங்களால் முடிஞ்சு அலங்காரம் பண்ணியிருக்கோம். உங்களுக்கும் காட்சி தரணும்னு எங்களோட ஆசை, பார்க்கலாம். முதல்ல நான் கூப்பிடுறது நம்மளோட துர்காவை. துர்காவாக வந்திருக்கிற இந்த குழந்தையோட பேர் நிரஞ்சனா, எங்களோட துர்கா. அடுத்ததாக அலைமகளான லக்ஷ்மியை, எங்களோட லோஷினி. அடுத்ததாக கலைமகளான சரஸ்வதி, எங்களோட பிரியதாரா. உங்களுக்காக துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி சின்ன குழந்தைங்களை அலங்காரம் பண்ணி பாருங்கள், அதனோட சந்தோஷமே தனிதாங்க. மீண்டும் உங்களை நாளை சந்திக்கிறேன். நன்றி.